ஸோ ஹேகிஸ் நான் உங்கள்கிட்டருந்தெண்ட பாணி சின்னிக்கு பெக்கமிங் சூப்பர் நேச்சுரலேருந்து முக்கியமான ஒரு பதிவு பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஆன்ம சக்தி அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம செலவிட்டுக்கிட்டே தான் இருக்கோம் இந்த செலவிடக்கூடியது வந்து ஒரு தவறான வழியில் போயிட்டுருக்கு அதாவது நம்மளுடைய கடந்த காலத்தினுடைய நிகழ்வில் நம்மளுடைய ஒரு சில சக்திகள் அங்கே போய் தேங்கியிருது எதிர்காலத்தை நம்பி இருக்கக்கூடிய அந்த ஒரு பயத்தினால ஒரு சில சக்திகள் அப்படி வீணாயிடுது ஸோ நிகழ்காலம் அப்படிங்கிறது நம்ம ஒரு அந்த சக்தியை பயன்படுத்துகிறதே இல்லை இதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியறதில்ல இல்லை தைரியமாக முன்னெடுத்து நடத்த முடியறதில்லை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே போன பதிவுகளில் தெளிவாகவே பார்த்துருக்கோம் ஒரு வேளை பார்க்கலனா கீழே அந்த பிளேலிஸ்ட் லிங்க் தரேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த பதிவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்படி இந்த இழந்த சக்திகளை எப்படி மீட்டெடுப்புது அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த பதிவு ஸோ சயின்ஸ் வரும் ஆன்மீக ரீதியான ஒரு சில விஷயங்கள் வரும் ஸோ இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுது நம்மளுடைய பெரியவங்க என்ன சொன்னாங்க இதுக்குண்டான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வரும் கம்பேரிசன் அப்படிங்கிறது வரும் ஸோ பொறுமையாக கேளுங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல இது உங்களுடைய நன்மைக்காக தான் அப்படிங்கிறது நினச்சிட்டு கொஞ்சம் கூட பொறுமையாக கேளுங்கள் ரைட் சரி இப்போது நம்மளுடைய ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்மளுடைய சக்தி அப்படிங்கிறது செலவாகிட்டே இருக்குது இந்த இடத்துல சக்தி அப்படிங்கிறது நம்மளுடைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுங்க அந்த மூலையிலேருந்து வரக்கூடிய அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இந்த மூளை என்ன பண்ணுது இது வந்து ஒரு டேட்டா ஸ்டோரிங் யூனிட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் தூக்கி வண்டைக்குள்ளே போட்டு வச்சுக்கோம் நமக்கு ஏதோ ஒரு தேவை அப்படின்னு வரும்பொழுது அந்த டேட்டாவை தூக்கி முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும் அந்த டேட்டாவை பொறுத்து நம்மளுடைய உடம்புல ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் உண்டாகும் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை தான் நம்ம உணர்வுகள் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதை பொறுத்து தான் நம்மளுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது இந்த செயல்பாடுகளை பொறுத்து அந்த உணர்வுகளை பொறுத்து தான் நம்மளுடைய மனமானாலும் சரி உடலானாலும் சரி அது இயங்கிகிட்டு இருக்கு நல்லதோ கெட்டதோ எப்படி இருந்தாலும் சரி சரிங்களா இப்போது இதெல்லாம் எதை பொறுத்து நடக்குது நம்மளுடைய கடந்த காலம் ஸோ இறந்த காலம் பாஸ்ட்டு இருக்கக்கூடிய டேட்டாவை தான் இது தூக்கி வச்சிட்ருக்கு இந்த பாஸ்ட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை வச்சு ஃப்யூச்சர் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ நம்மளால் இது ரெண்டில் தான் நம்ம இருக்கோமே தவிர இப்போது இந்த ப்ரெசென்ட்டில் நம்ம வந்து வாழ்கிறதில்ல இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம பிரெயின் வேவ்ஸ் வந்து ஒரு மாதிரி பர்டிகுலராக வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா இது வந்து இன்றைக்கி சயின்ஸில் அஞ்சு வகையாக சொல்கிறாங்க அதாவது பீட்டா வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இன்னும் கீழே அமைதியான ஒரு நிலை போகும்போது அதுக்கு பிற ஆல்ஃபா வேவ்ஸ் இன்னும் கீழ அமைதியான ஒரு நிலைமைக்கு போகும்பொழுது அதுக்கு பேர் தீட்டா வேவ்ஸ் இன்னும் கீழமைதியாக போகும்போது அதுக்கு பேர் டெல்டா இன்னும் அதுக்கு கீழே அமைதியாக போகும்பொழுது அதுக்கு பேர் காமா ஸோ இந்த ஐந்து படிநிலைகளில் நம்மளுடைய மூலையினுடைய அந்த எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ்ஸ் அதிர்வலைகள் அப்படிங்கிறது வேலை செஞ்சிட்ருக்கும் விச் இஸ் இன்டர்ன் வி கால் இட் ஆஸ் எனர்ஜி இந்த அலைகளை பொறுத்து தான் நம்மளுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குது ஒன்று ஒன்று அப்படி பார்த்துட்டே வரலாம் இப்போ இந்த பீட்டா வேவ்ஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பீட்டா வேவ்ஸுங்கிறது இங்கிலீஷில் சொல்கிறது தமிழில் சொன்னால் அதுக்கு பேர் சாக்கரம் சமஸ்கிருதத்தில் சொன்னோம்னா அதுக்கு பேர் ஜக்ரத் சரிங்களா ஸோ நம்மளுடைய பெரியவங்க இதை பற்றி பேசி வச்சிருக்காங்க ஸோ இது ஒன்றும் புது கான்செப்ட் இல்லை அப்படி பார்த்துட்டே வரலாம் ஸோ இந்த சாக்கரம் இல்லை ஜக்ரத் இல்லை டிப்ட்டா வேவ்ஸ் அப்படின்னு தான் நம்மளுடைய சராசரியான விழுப்பு நிலை இப்போ நம்ம ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி இருக்கும் உண்டான விழுப்பு நிலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வச்சுக்கிறதுல அதுதான் உண்மை இதை வந்து விளக்காரங்க இன்னும் டீட்டெயில்டாக உள்ளே போய் அதை வந்து லோ மீடியம் ஹை அப்படின்னு சொல்லி மூணு எண்ணத்தில் பிரிக்கிறாங்க இந்த லோ அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நம்மளுக்கு நார்மலாக இருக்கேன் ஸோ பாருங்கள் பெண்ணை சுற்றி எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை நான் பாட்டுக்கு நார்மலாக இருக்கேன் இப்போ உங்களுடைய குழந்தைக கூட ஏதாவது ஒன்று ஜாலியாக சிரித்து பேசி விளையாண்டிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க நோ இஷ்யூஸ் ஸோ பயங்கர பீஸ்ஃபுல்லாக பயங்கர காமாக இருக்கீங்க அது வந்து பீட்டா வேவ்ல லோ லெவல் ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய லெவல் அடுத்தது மீடியம் அப்படின்னு வரும்பொழுது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறீங்க ஒரு ஒரு புதுசாக உங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு ஏதோ ஒரு இதுக்காக போகிறீங்க யாரோ ஒரு மீட்டிங்க்காக போகிறீங்க அங்கே ஒரு சில ஆட்களை பார்க்குறீங்க ஸோ உங்களை நீங்கள் வந்து ப்ரெசன்டபுளாக கொடுக்கணும் ஒரு சில பேர்களை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு சில டேட்டாவை வந்து நீங்கள் ரிமெம்பர் பண்ணி எடுத்து எடுத்து கரெக்டாக பேசணும் ஸோ ஒரு ஒரு அளவுக்கு அலர்ட்டான ஒரு நிலையில் நீங்கள் இருக்கீங்க பட் ஒன்றும் பெரிய ஒன்று ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது கேஷுவல் பட் ஸ்டில் நீங்கள் அலர்ட்டாக இருக்கீங்க சரிங்களா ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணணும் ஸோ அந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியது இது வந்து அந்த பீட்டா வேவ்ஸ்ல மீடியம் லெவலில் இருக்கக்கூடியது தென் கம்ஸ் பீட்டா வேவ்னுடைய ஹை லெவல் இதுதான் பார்த்தீங்கன்னா நாய் சுச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன் வெரி ஹை அலர்ட் பயங்கர ஒரு டென்ஷன் பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு உங்களுடைய ஒட்டமல்ல உள்ள எல்லா நரம்பு நாளத்திலேருந்து எல்லாமே பயங்கர விறுவரும்னு வேலை செய்யுது உங்களுக்கு யாரோ கத்தி தூக்கிட்டு துரத்திட்டு வரான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி இல்லை உங்களுடைய பாஸ் பற்றி உங்களுக்கு புட்டிக்கவே பிடிக்காது அவர் உங்களை கூப்பிட்றாரு உள்ளே போகும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு ஸோ ஆனால் ப்ராக்டிக்கல் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த பீட்டா வேவ்ஸில் இந்த மூணு லெவலில் நம்ம தொடர்ந்து விழிப்பு விழிப்புணர்வில் இருக்கும்போது வேலை செஞ்சுட்டே இருப்போம் தமிழில் சொன்னால் அதுக்கு பேர் சாக்கரம் சமஸ்கிருதத்தில் சொன்னால் அதுக்கு பேர் ஜாகிரத் அடுத்த லெவல் வரும் தொடர்ந்து நாள் முழுக்க இந்த பீட்டா வேவ்ஸ்லேயே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பர்டிகுலர் டைமில் நம்ம அந்த ஆல்ஃபா ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கு நம்ம போவோம் விச் இஸ் கால்டு தூக்கம் அதுதான் தூங்கும்பொழுது நடக்குது இதை ஆல்ஃபா ஸ்டேட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறாங்க தமிழில் சொல்லும்பொழுது சொப்பனம் இதில் சமஸ்கிருதத்தில் சொன்னால் ஸ்வப்னம் சரிங்களா ஸோ இந்த ஆல்ஃபா வேப்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருப்போம் நாள் முழுக்க ஸ்ட்ரெஸ்ஸு கடுப்பாக இருக்குது இதெல்லாம் ஓகே ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கும் தூங்கியிருக்க மாட்டிங்க பட் பாடி அப்படி டல்லாக இருக்கும் மைண்ட் அப்படி இதாகும் ஸோ இந்த டே ட்ரீமிங் பகல் கனவு காண்ற மாதிரி நீங்கள் அப்படி இருப்பீங்க உடம்பு வந்து அப்படியே இருக்கும் பட் மூளை வேலை செஞ்சுட்டே இருக்கும் விச் இஸ் கால்ட் அஸ் டே ட்ரீமிங் அதனால தான் சொப்பனம் அப்படின்னு சொல்கிறாங்க இது விழுப்பு நிலையிலேயும் வரும் தூக்க நிலையிலையும் வரும் ஸோ அப்படி ரிலாக்ஸ்டாக இருக்கப்பா முடியலடா அப்படின்ட்டு உட்காருவது தெரியுமா உட்காரும்பொழுது நம்ம அப்படியே மயங்கிய ஒரு நிலை சொப்பனம் அப்படின்னு சொல்லக்கூடியது விச் இஸ் ஆல்ஃபா ஸ்டேட் அதிலிருந்து இன்னும் ரிலாக்ஸ்டாகும் போகும்பொழுது வில் கோ டு தீட்டா ஸ்டேட் அது வந்து தமிழில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சுழுத்தி அப்படின்னு சொல்கிறாங்க சமஸ்கிருதத்தில் சுஷுப்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கிலீஷில் தீட்டா ஸ்டேட் இந்த இடத்துக்கு போகும்பொழுது பொழுது உங்களுடைய உடலுடைய தன்மைகள் அப்படி உங்களுக்கு மறந்து போயிடும் ஸோ நான் நான் உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு முழுசு மறந்துடும் அந்த இடத்துல ம மனம் மட்டும்தான் வேலை இருக்கும் இந்த இடத்துல தான் உங்களுக்கு கனவுகள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும் இன்னும் நீங்கள் டீப் ஸ்லீப்புக்கு போகலை கனவுகள் அப்படிங்கிறது வெளிப்பட ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது இந்த தீட்டா ஸ்டேட் சரிங்களா ஸோ இது நம்ம அந்த டீப் ஸ்லீப்புக்கு பக்கம் வந்திருப்போம் பட் இன்னும் அந்த கனவுகள் மூளை கொஞ்சம் கூட வேலை செஞ்சிட்டே இருக்கும் அந்த மைண்ட் கான்ஷியஸ்னஸ்ங்கிறது வேலை செஞ்சிட்டே இருக்கும் இது தீட்டா ஸ்டேட் இதுக்கு இன்னும் கீழே போகும்பொழுது தான் தென் கம்ஸ் டெல்டா ஸ்டேட் இது வந்து தமிழ் சமஸ்கிருதத்தில் ரெண்டுலேயுமே ஒரே வார்த்தை தான் துரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை இந்த இடத்துல நீங்கள் உடல் நீங்கள் மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டுமே மறந்துடும் ஆன்மா தான் யாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு உணர முடியும் ஸோ அந்த ஒன்னெஸ் அந்த இறைத்தன்மையோடு கலக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படின்னு சொல்லும் பார்த்திங்களா இந்த ஒரு நிலையை அந்த ஆன்மானால் உணர முடியும் இது வந்து துரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதற்கு இன்னும் கீழே போகும்பொழுது தான் காமா ஸ்டேட் அப்படிம்பாங்க இதை வந்து இங்கிலீஷ்காரங்க சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆன்மா தன்னுடைய ப்ராப்பரான நிலை என்ன தான் யாரு என்ன அப்படிங்கிறது முழுமையாக உணர்ந்த ஒரு நிலை இது தமிழில் சொல்லும்பொழுதும் சமஸ்கிருதத்தில் சொல்லும்போது துரியாதீத நிலை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து சாக்கராதீதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையும் பயன்படுத்துவாங்க ஸோ இதுதான் அந்த துரியாதீத நிலை அப்படிங்கிறது இது வந்து ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் யார் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சக்திகள் எல்லாமே முழுக்க முழுக்க நம்மளுடைய பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சரில் தான் லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம் பார்த்திங்களா இது எந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்குது அப்படின்னு இப்போவே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அந்த பீட்டா ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இப்போது இந்த சக்திகளை திருப்பி உங்ககிட்ட திருப்பி கொண்டு வருவதற்கு எடுத்துக்கக்கூடிய ஒரே வழி அது அதுதான் ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால் தியானம் இருப்பது மெடிடேட் பண்ணுறது நல்ல காரை சொல்கிறாருக்கு இல்லைங்களே நம்மளால சொன்னா கேட்பேன் எனிவே தியானம் இருக்கிறது சரி தியானம் இருக்கிறது அவ்வளோ ஒன்றும் ஈஸியான ஒரு வேலை இல்லையே நானும் போய் உட்காடுறேன் உட்காந்தா நை நெய் புத்தியே புத்தியும் இங்கேயும் ஊற சுற்றிக்கிட்டே இருக்குது நிறைய பேர் சொல்கிறது தான் இல்லையா ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்போ இந்த தியானம் இருக்கும் பொழுது ஏன் என்னால் ஒரு 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 நிலைப்பாடோட ஒரு மனசுக்கு என்னால் வர முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா அதுக்கு இப்போ ஆன்சர் பார்ப்போம் இதுக்கு முன்னாடி இது தியானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது இந்த துரியம் துரியாதீத நிலைக்கு போக முடியுமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வந்ததுன்னா டாக்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டை டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க தூங்கும் பொழுது மட்டும் இந்த நிலை அப்படிங்கிறது வருவதில்லை தியானம் இருக்கும் பொழுதும் இந்த துரிய நிலை துரியாதீத நிலை அதாவது டெல்டா ஸ்டேட் அண்ட் காமா ஸ்டேட்டுக்கு அவங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ் போனதாகவும் அவங்களுடைய வேவ் பேட்டர்ன்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணதாகவும் சொல்லப்படுது ஸோ நம்மளுடைய பெரியவங்க சொன்னது தான் தியானம் இருக்கும் பொழுது நம்ம யார் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும்னு சொல்லக்கூடியது ஃபைன் இப்போது தியானத்தில் நம்ம உட்காரோம் நம்மளால் மனசை ஒருநிலைப்படுத்தி கொண்டு வர முடியல இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் ஏன் நம்மளால் கொண்டு வர முடியலன்னு யோசிக்கும்பொழுது நம்ம தியானத்தில் உட்காரும்பொழுது நம்மளுடைய உடல் தான் முழுக்க முழுக்க வேலை செஞ்சுட்டே இருக்கும் மனம் வேலை செய்கிறதில்ல உடல் மனமாக ஒரு உருவகப்படுத்திக்கிட்டு அதுதான் வேலை செஞ்சுட்டே இருக்கும் எப்படி உங்களுடைய மூளை என்ன பண்ணிகிட்டே இருக்கும் அந்த பீட்டா ஸ்டேட்லேயே தான் உங்களை வச்சுட்டே இருக்கும் அந்த அந்த ஃப்ரீக்குவென்சி லோ பண்றதுக்கு விடவே விடாது ஏன்னா நீங்கள் எந்த விஷயத்துக்கு பழகி இருக்கீங்க அப்படின்னு ஒன்று யோசிச்சு பாருங்களேன் ஃபஸ்ட்டு பாஸ்ட் இறந்த காலத்துலேருந்து வருமா இறந்த காலத்துல இருந்து வரும் மொழி நீங்கள் என்னென்ன இப்படியே உட்காந்துட்டே இருக்கும் ஏதாவது யாராவது என் பக்கத்தில் வந்துட்டாங்கன்னா யாராவது எனக்கு தெரியாமல் எதை ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டாங்கன்னா இல்லை என் மேலே ஏதாவது பூச்சி புழு ஊறுச்சுன்னா காதுக்குள்ளே எதாவது போச்சுன்னா மூக்குக்குள்ளே எதாவது போச்சுன்னா பேய் வந்துருச்சுன்னா நிறைய பேர் அதை கேட்டிருக்காங்க இதை நான் விளையாட்டுக்கு சொல்ல நிஜமாலுமே இது சொல்லியிருக்காங்க இது மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது நேற்று இப்படி ஒன்று நடந்தது என் முதலாளி வேறு என்னை திட்டி போட்டான் நேற்று வேறு இப்படி ஒன்று நடந்து என்னை போய் அவன் கோல் மூட்டினதுனால தான் என் முதலாளி என்னை திட்டுறான் இல்லை இதெல்லாம் நடக்கிறது தானே நேற்று சாப்பிட்டது என்னமோ வயிறு சரியே இல்லையே இன்றைக்கி இப்போ கொஞ்சம் கூட வயிறு அதிகமாக சாப்பிட்டுருந்துடக்கூடாது எனி திங் எனி திங் நேம் எனி திங் ஆஃப் த பாஸ்ட் இது உங்களுக்கு மனசில் வந்துக்கிட்டே இருக்கும் இது இது இறந்த காலம் இது நடக்குது தானே இது பொழுது மூலம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்னடா இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கே எந்திரியே அப்படின்ட்டு இப்போ எந்திரியேன்னு சொல்லும்பொழுது என்ன பண்ணும் தெரியுமா நீங்கள் அந்த பாஸ்ட்லேருந்து உங்களை இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா அது அடுத்த ஒரு ரொட்டீனுக்கு போகும் எங்கே போகும்னா ஃபியூச்சருக்கு போகும் எந்திரிச்சம்னா காலையில் சாப்பாடு என்ன சாப்பிட்றது இல்லை காலையில் எந்திரிச்சா என்ன ஒரு மெயில் அனுப்பிச்சினே முதலாளி அதை பார்த்துருப்பாரா பார்த்துருந்தா இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது எனக்கு இவனை போய் இந்த நாளில் இவனெல்லாம் எல்லாம் பார்க்கணுமே இவனை பார்த்தா எப்படி நான் டேக்கிள் பண்ணுறது இத்தனை வேலை இருக்குது அத்தனை வேலை இருக்குது நான் வேறு இங்கே ஒரு அரை மணி நேரம் தான் உட்காரன்னு சொன்னேன் அரை மணி நேரம் இப்போ ஆயிருந்துருக்குமா எந்திரிச்சோன்னே நான் என்ன பண்ணுறது யோசிக்கிறீங்களா இல்லையா இது நார்மலாக நடக்குதா இல்லையா இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடர்ந்து நம்ம உட்காரும் பொழுது நடந்துக்கிட்டே இருக்கும் ஒன்றா பா ஒன்னா பாஸ்ட் இல்லை ஃப்யூச்சர் இது ரெண்டில் நம்மளுடைய மூளை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் உங்களுடைய உடல் உங்களுடைய அந்த மூளை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த உடல் தான் நம்ம எந்திரி எந்திரி சீக்கிரம் எந்திரி எதுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்க ஏன்னா நீங்கள் அதுக்கு அந்த ரொட்டீனுக்கு நீங்கள் பழகிட்டீங்க இவ்வளோ நாள் விறுவிறு விறுவிறுன்னு ஓடிட்டே இருக்கீங்க நாள் முழுக்க யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க உங்களை மறந்த நிலையில் தூங்கும் பொழுது உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்லை அதுலேயும் கணவன் வந்து உங்களை ஏதோ ஒன்று டார்ச்சர் பண்ணிடுது இப்படியும் உட்காந்துட்டு இருக்கும்போது பரப்பர பரப்புறானே பழகின ஒரு ஆள் திடீர்னு போய் உட்காரும் பொழுது அந்த உடம்பு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது அந்த உடம்பு ரெஸ்பாண்ட் பண்ணாத ஒரு காரணத்தினால தான் இத்தனை எண்ணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறது ஐதர் பாஸ்டில்லட்டி ஃப்யூச்சர் பேஸ்டாக இப்போ நம்ம என்ன பண்ணுறது இப்போது என்னுடைய எனர்ஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய கடந்த காலம் அப்படிங்கிறதுல போய் சிக்கிடுச்சு ஏதோ ஒரு விஷயத்து மேலே பயங்கரமாக அது மேலே லாக் ஆகி எங்கள் எனர்ஜி லாக் ஆகிட்டு இருக்கு விச் இஸ் கால்ட் அஸ் ரிமெம்பரன்ஸ் இதை பொறுத்து என்னோடய எனர்ஜி ஒன்று இல்லாத ஒரு இடத்துல போய் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் லாக் ஆகி இப்போ நான் ப்ரெசென்டில் என்னை எனர்ஜி யூஸ் பண்ணுறது ஒன்றுமே இல்லை அதனால தான் நான் வந்து என்னால் க்ரியேட்டிவாக எதையும் யோசிக்க முடியல என்னால் அமைதியாகவே உட்கார முடியல இப்போது சொல்லக்கூடிய ப்ராக்டிஸ் கொஞ்சம் நாள் கூட பிடிக்கும் இது உங்களுடைய நம் ஆட்கள் சொல்லக்கூடிய வார்த்தையில் சொல்லிட்டா சிதர்கள் சொல்லக்கூடியது வைராக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதை பொறுத்து எவ்வளவு நாளில் உங்களுக்கு துரிதமாக அது வாய்க்குது அப்படிங்கிறத பொறுத்து அமையும் சரி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது எல்லாருக்கும் நடக்கக்கூடியது தான் தியானத்தில் உட்காரும்பொழுது அந்த பக்கம் புத்தி போகிறது விச் இஸ் ஏன்னா உங்களுடைய உடல் தான் மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு அது வந்துறதுனால கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும் இதை எப்படி நிறுத்துறது என்னோடய எனர்ஜிஸ் வந்து இங்கே சிக்கன எனர்ஜி இப்படி எப்படி கொண்டு வரதுன்னா போய் ஃபஸ்ட்டு அமைதியாக உட்காருங்க சரிங்களா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தியானத்தில் பெஸாமல் அமைதியாக உட்காருங்க உட்காரும்பொழுது ஃபியூ செகண்ட்ஸ் நீங்கள் அமைதியாக இருக்கலாம் தென் புத்தி வந்து ஒன்றா இறந்த காலத்துக்கோ இல்லை எதிர்காலத்துக்கோ போகும் போகும்பொழுது பொழுது உங்களுக்கு அந்த கான்ஷியஸ்னஸ் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம அதை யோசிக்கிறோங்கிறது நமக்கு தெரியாது அப்புறம் போகும்போது டக்குனு என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த கான்ஷஸ் இது வந்தொன்னே டக்கு டே டேடே அங்கே போகாத நாங்கள் தியானத்தில் தான் இருக்கேன் பேசாமல் அமைதியாவா இப்படி பேசாமல் உட்காருவோம் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் திரும்பி எங்கேயாவது இடத்துக்கு போகும் டக்குன்னு அந்த கான்ஷியஸ் ரே அங்கே போகாதே வா இங்கே வா நீ இங்கே உட்காந்துருக்கிறது அமைதியாக இருக்குது இவ்வளோதான் அங்கே ப்ராக்டிஸ் உண்மையாலுமே இவ்வளோ தான் ப்ராக்டிஸ் இதை முதல் தடவை பொழுது முதல் பத்து தடவை உட்காரும்போது முதல் நூறு தடவை பொழுது உங்களுக்கு கஷ்டமாக தான் தெரியும் விச் இஸ் உங்களுடைய வைராக்கியத்தை பொறுத்தது ஆனால் ஆனால் உடல் தொடர்ந்து இந்த மூளை அப்படிங்கிறது இந்த உடலை சார்ந்தது தானே மூளை இந்த பக்கம் பாஸ்ட்டோ ஃப்யூச்சரோ இப்படி போகும்பொழுது டேய் போகாத இந்த வா அப்படின்னு இழுத்திங்கன்னு வச்சுக்கங்களேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அந்த தாட்டு இப்படி இழுக்கிறதுக்கு இந்த உடல் பழகிக்கும் இந்த உடல் கொஞ்சம் கொஞ்சமாக பழக 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 இப்படி உள்ளே வர 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 என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் உங்களை உங்களுக்குள்ள வந்து ஒரு சேஞ்சஸ் மென்டல் சேஞ்சஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் தென் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் உங்களுடைய எனர்ஜி இப்படி போய் கண்டமேனிக்கு எனர்ஜி செலவாகிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எனர்ஜி உங்களை சார்ந்து அப்படியே வந்து 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 ஒரு கட்டத்தில் அப்படியே ஒரு நிலைப்பாடோடு நிற்க ஆரம்பிக்கும் இது அவங்க அவங்களுடைய வைராக்கியத்தை பொறுத்து எவ்வளோ நாள் எடுத்துக்கும் அப்படிங்கிறத பொறுத்தது இருக்குது இவ்வளோ தான் ப்ராக்டிஸ் உண்மையாலுமே இவ்வளோ தான் ப்ராக்டிஸ் இப்படி புத்தி போகுதா டே போகாத வா அவ்வளோதான் இதை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க இது நாள் பட நாள் பட உங்களுடைய உடல் பழைக்கும் உங்களுடைய உடல் நான் தான் மனசு அப்படின்னு சொல்லி இவ்வளோ செயல்பாடுகள் ஆகிட்டு இருக்கிறத நீங்களே அப்படி வலுக்கட்டாமல் நிறுத்தும் பொழுது உண்மையாலுமே மனம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆன்மா இருக்குது பார்த்தீங்களா அது வெளிப்பட ஆரம்பிக்கும் அது வெளிப்பட ஆரம்பிக்கும்பொழுது தான் நீங்கள் உண்மையாலுமே அந்த ப்ரசன்ட் ஸ்டேட் நிகழ்காலம் அப்படிங்கிறதுல வாழ்ந்துட்டு இந்த இடத்துல அந்த சுஷுப்தி இல்லாட்டி சுழுத்தி இல்லாட்டி தீட்டா ஸ்டேட் அப்படிங்கிறதுலேருந்து இன்னும் கீழே போவீங்க விச் இஸ் கால்ட் எஸ் துரிய நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த துரிய நிலை போகும்பொழுது தான் நமக்கு அந்த ஆனந்தமயமான ஒரு நிலையில் இருக்கேன்னு சொல்கிறாங்க தெரியுங்களா ஸோ ஆனந்தமயமான நிலையில் இருக்கேன்னு கற்பனை பண்ணிக்கிறது இல்லை ப்ராப்பராக ஆனந்தமயமான நிலையில் இருக்கிறது அந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியும் இன்னும் ஆழமாக போகும்பொழுது அந்த துரியாதீத நிலை அப்படிங்கிறது வரும் அவர் டாக்டர் சொல்கிற பாருங்க என்னுடைய ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸினால இந்த மெடிடேட் பண்ணும் பொழுது இந்த காமா ஸ்டேட் அதாவது இது நிலை அப்படிங்கிறதுக்கு அவங்க போயிடுறாங்க போயிட்டு திருப்பி மேலே வரும் பொழுது இது தொடர்ந்து கான்ஸ்டன்ட்டான அந்த ப்ராக்டிஸில் இருந்துக்கிட்டே பொழுது அவர்களுக்கு ஒரு சில அபரிமிதமான சக்திகள் அப்படிங்கிறது வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அபரிமிதமான சக்தினா தண்ணியில் நடக்கிறது காற்றுல பறக்கிறதெல்லாம் இல்லை கான்ஷியஸ்னஸ் அடுத்து என்ன நடக்கு போகுதுன்னு தெரியறது ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதுக்கு நிறையா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீ புரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி நம்ம செத்துக்கள்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வாய்க்கப்படுது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி இருக்காங்க உண்மையாலுமே ஸோ அந்த துரியாதீதி நிலை போகும்பொழுது இந்த மாதிரி வருது அப்படிங்கிறாங்க டாக்டரே சொல்கிறேன்னா நான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் சொல்லித்தரேன் இல்லையா நான் மட்டும் சும்மா அப்படி கான்ஸ்டண்ட்டாக இந்த ஒரு அமைதியாகவே இருப்பேனா அப்படின்னு கேட்டால் எனக்கும் இருக்க முடியாது பிகாஸ் நான் காலையில் தொடர்ந்து ஒரு மூணு நாள் ஒர்க் ஷாப் நடத்தியிருப்பேன் அதுக்கப்புறம் அப்போ தான் வீட்டுக்கு வந்திருப்பேன் வந்தோன்னே எனக்கு மெயில் பார்க்கணும் யாரை போய் பார்க்கணும் என்ன பேசணும் மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும் எங்கே போகணும் எங்கே வரணும் கஜ 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 கஜன் இப்படி வரும்பொழுது என்னுடைய மைண்ட் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போகுது ஒரு ரொட்டீனுக்குள்ளே போகுது அப்படிங்கிறது டக்குன்னு ஸ்பார்க் ஏய் ஏன் நார்மலுக்குவா என்ன நடக்குதோ அது நடக்கட்டும் இது பிளானா சரி தட் இஸ் ஓகே நடக்கும்போது பார்த்துக்கலாம் இருக்கு நார்மலாரு அமைதியார் உன்னோடைய ஃபீலிங்ஸை வந்து அதிகப்படுத்தி விட்டு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி அந்த சர்க்கிள் தான் நான் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே போகாத இது இருக்கிற சரி இருக்கட்டும் போகும்பொழுது அது என்ன ஆகுதோ பார்த்துக்கலாம் இப்போ நான் இந்த இடத்துல தானே இருக்கேன் அதை மட்டும் நீ அனுபவி இந்த ஸ்டேட்டுக்கு கான்ஸ்டண்ட்டாக என்னை நானே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தான் நான் நானும் இருந்துக்கிட்டு இருக்கேன் இப்படி இருந்துக்கிற ஒரு காரணத்தினால்தான் என்னால் ஆக்டிவாக இருக்க முடியுது நான் நினச்ச காரியத்தில் என்னால் சாதிக்க முடியுது பிகாஸ் நான் எனக்குன்னு ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்ணிக்கல அதாவது வரும்பொழுது நான் பார்த்துக்கிறேன் பிளான் எல்லாம் இருக்குது பட் அது அது நடக்கும்பொழுது பார்த்துக்கலாம் இப்போ நான் எங்கே இருக்கணும் அதுதான் நிஜம் அது மேலே மட்டும் நான் கவனத்தை செலுத்தும் பொழுது என்னுடைய பாஸ்ட்லேயோ ஃப்யூச்சர்லேயோ போய் என்னோடய எனர்ஜி லாக் ஆகிக்கிறதுல எனக்குன்னு அந்த எனர்ஜி முழுக்க எங்கேட்டு இருக்கும் பொழுது என்னை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஃபார்ம் ஆகிடுது இதனால் நான் யார் அப்படிங்கிறத என்னால் தெளிவாக என்னால் உணர்ந்தும் பார்க்க முடியுது அப்படிங்கிறது இதில் என்ன பியூட்டினா ஒரு மூணு நாள் ஒர்க் ஷாப் நடக்கும்பொழுது அவங்க ஒரு ரஷ்யன் டாக்டர் ஒருத்தவங்க இந்த ரூம்னுடைய அவங்க அந்த ஒர்க் ஷாப் கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்கு பார்த்திங்கன்னா அந்த ரூம்னுடைய அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை வந்து அளக்கிறதுக்கு ஒரு டிவைஸ் ஒன்று கண்டுபிடிச்சிருந்துருக்காங்களாம் ஃபஸ்ட்டு நாள் அளக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நார்மல் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லைன் வச்சுருக்காங்க அதை அளக்கும் பொழுது அந்த ஃபஸ்ட் டே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் லெவலை விட அந்த ரூமுனுடைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸினுடைய லெவல் குறைஞ்சிருது ஏன் அப்படின்னு பார்த்து யோசித்தோம்னா அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் அங்கே உட்காந்துட்டு இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய அந்த வெளிப்புறமாக கசகசானு போய்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் தனக்குள்ளே ஸோ பாஸ்ட்டுக்கு போகாத ஃபியூச்சருக்கு போகாத உனக்குள்ள கொண்டு வா அமைதியாரு திருப்பியும் புத்தி ஊர் சதத்தை போகும்போதே போகாது போகாத அமைதியார் ஸோ இது பண்ணும் பொழுது அந்த ரூமில் இந்த கச்ச கச்ச கச்சக்கஜான் இருந்த அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படியே சுருங்கி 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 ஒரு கட்டத்தில் அப்படியே டவுன் ஆயிடுது ரெண்டாவது நாள் இப்போது தனக்குள்ளே அந்த சக்திகளை முழுக்க அப்படி நிறுத்தி அந்த தியானத்தில் அமைதியாக உட்காரும்பொழுது நான் எங்கே போகிறேன்னே எனக்கு தெரியாத ஒரு நிலையா தானே தியானம் நான் என்ன பண்ண போகிறேன்னே எனக்கு தெரியல பேசாமல் அமைதியாக இருக்கேன் என்ன பண்ண போகிறேன் அமைதியாக இருந்து தெரியல கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது ஆனால் பேசாமல் அமைதியாக கொண்டிருக்கேன் டாக்டர் சொல்கிறார் பாருங்கள் நீங்கள் எந்த ஒரு இடம் தெரியல அந்த இடம் காலியாக இருக்குது அது ஒரு வேக்கண்ட் ஸ்பேஸ் அது என்னன்னே தெரியலேன்னு சொல்லி கண்ணை கட்டி மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்குள்ளே போகிறீங்களோ அந்த இடத்துல தான் தெரியாததெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்கு ஜஸ்ட் நீங்க அங்க போகணும் அதற்கு நீங்க அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும் என்ன அழகான விஷயம் சொல்றாருங்க நம்ம பெரியவங்க எல்லாம் சொன்ன ஒரு விஷயம் தாங்க அவரும் சொல்றாரு அப்ப அந்த ரெண்டாவது நாள் என்ன ஆகுதுன்னா அந்த எனர்ஜி அப்படி ஸ்பைக் ஆகுது காரணம் என்ன இவங்களுடைய எனர்ஜி அந்த வெளியே ஊரை சுற்றிட்டு இருந்தது எல்லாத்தையும் இவங்கக்கிட்ட கொண்டு வந்து நிறுத்தி அந்த மனசு அமைதியாகும் பொழுது அவங்களுடைய தனிப்பட்ட அந்த ஆன்மசக்தி அப்படிங்கிறது பயங்கர இதாகுது இப்படியே அந்த ரூம் ஃபுல்லாக இருக்கு அவங்களுடைய ஆன்மசக்தி அப்படியே கூடிச்சுனே எப்படி இருக்கும் ரெண்டாவது நாள் இங்கே வருது மூணாவது நாள் இங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்கு ஸோ வெறும் மூணே மூணு நாளில் நம்மளுடைய ஆன்மசக்தி இவ்வளவு தூரம் அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னால் மாதக்கணக்காகவும் வருடக்கணக்காகவும் பயிற்சி பண்ணும்பொழுது நம்மளால் எந்த அளவுக்கு நம்மளால் இந்த விஷயத்த மாற்ற முடியும் அவர் டாக்டர் சொல்கிறார் நான் ஒரு ஒரு மணி நேரம் உட்காரணும்ப்பா அப்படின்னு நினச்சிட்டு நான் என்றைக்குமே உட்காரவே மாட்டேன் நான் ரெண்டு மணி நேரம் தான் எனக்கு ரிலாக்ஸ் ஆகும் இந்த ரெண்டு மணி நேரத்தில் எல்லா நாளுமே எனக்கு ரெண்டு மணி நேரம் தான் ரிலாக்ஸ் ஆகும்னு அவசியம் கிடையாது அவர் டாக்டர் சொன்ன விஷயம் ஒரு சில நாள் தான் ரிலாக்ஸ் ஆகிடும் பட் ஸ்டில் நான் ரெண்டு மணி நேரம் உட்கார்வேன் பிகாஸ் ஐ ஹவ் ப்ரிப்பேர் ஃபார் தட் ஸோ ஒரு டைம் செட் பண்ணிவிட்டு உட்காராதீங்க உங்களுக்கு தெரியும் ஓகே ஒரு எவ்வளோ ஒரு நேரத்தில் நான் ரிலாக்ஸ் ஆகும் ஒரு சில நேரத்தில் ஒரு மணி நேரம் கழிச்சு கூட நம்ம ரிலாக்ஸ் ஆகலாம் அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்டே போவோம் ஸோ சம் சம்டைம் அதுக்குன்னு ஒரு கால அவகாசம் நீங்கள் கொடுங்க இவ்வளவு நேரம் இவ்வளவு காலம் நாள் சரிங்களா அது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கும்போது பிகாஸ் நீங்கள் பிஸியாக இருந்து பழகிட்டீங்க அதுலேருந்து நீங்கள் திருப்பி உங்களை ஒ ஒருங்கிணைக்கணும் அதுக்கு கொஞ்சம் நேரமும் காலமும் பிடிக்கும் அந்த கொடுத்து அந்த ஒரு பொறுமையோடு இருங்க யூல் சீ ஒண்டர்ஸ் அப்படிங்கிறார் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நான் அனுபவிச்சு பார்த்துருக்கேன் அதனால் எனக்கு அதை படிக்கும்பொழுது ரொம்ப இதாக இருக்குது ஓகே நான் ப்ராக்டிக்கலாக அனுபவப்பட்டு எத்தனையோ சிக்கி சீரடைஞ்சிருக்கேன் வாழ்க்கையில் இதெல்லாம் படிச்சுக்கும் பொழுது ஒரு சில நேரங்களில் எனக்கு யாரோ பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் உண்மைன்னு நான் நம்பணும் ஃபஸ்ட்டு நம்பி அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்பொழுது எனக்கு நடந்த மாறுதல்கள்லாம் ஒருத்தர் ரிப்போர்ட்டாக எடுத்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உண்மையிலுமே இது நிறைய பேர் அனுபவமும் பட்டிருப்பீங்க அப்படி அனுபவப்பட்டவங்க கீழே கமெண்ட் போடுங்க ஒருவேளை அனுபவப்படாதவர்கள் புதுசாக இதை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் நான் மட்டுமே பேசிகிட்டு இருந்தால் அதில் சரிபட்டு வராது இல்லை ஸோ அனுபவசாலிகள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் போடுங்க புதுசாக இருக்கக்கூடியவர்களுக்கு உதவியாக இருக்கும் ஸோ உங்களுடைய சக்தியை எதிர்காலம் இல்லை இறந்த காலம் இந்த ரெண்டு இடத்துல கொண்டு செலுத்துறதை விட்டு போட்டு இப்படி தியானத்தில் உட்கார் போது இப்படி ஊற சொத்துரை நிறுத்திக்கிட்டு அப்படியே பேசாமல் ஏன் அங்கே போகாத இங்கே உள்ளவா இப்போ இன் ஃப்யூசர் எங்கே திரும்பி ஒரு தட் போகாத உள்ளவா பை டைம் நீங்கள் அமைதியாக உட்காந்துருங்க உங்களுக்கு அந்த பாஸ்ட் ஃப்யூச்சருக்கு பக்கம் உங்களுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது போகவே போகாது ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக அப்படியே செட் ஆகி அந்த ப்ரெசன்ட் மொமெண்டில் வாழ கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினச்சதெல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்கும் நினச்சதெல்லாம் நடக்கும் ஸோ அந்த ஒரு நிலை அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் போயிடுவோம் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு முக்கியமான ஒரு பதிவு இது எல்லோரும் தியானத்துக்கு தியானத்துக்குன்னு கிளாஸுக்கு போகிறீங்களே இவ்வளவு தாங்க கிளாஸு இது தாங்க கிளாஸு பட் இது வெறும் சாப்டர் டூ தான் இன்னொரு புக்கில் எத்த சோறு இருக்குது நீ என்னென்னலாம் விஷயங்கள் வந்து அவங்க ஆராய்ச்சி ரூபமாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு தெரியல பார்த்துட்டே வருவோம் ஸோ இன்னைக்கு உண்டான பதிவு இதுதான் பிடிச்சிருந்திருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கோன்னு நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து இருந்துருங்கள் நான் அவங்களுக்கு இருந்துட்ட பாணி நன்றி